வெல்கம் டு டர்போ டைம் சேனல். நம்ம இந்தியா ரிசர்வ் பேங்க்கு பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கு புதுசாக ஒரு தடை போட்டிருக்கு, புதுசாக ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. அவங்களுக்கு என்ன தடை போட்டிருக்குன்னா, நீங்கள் புதுசாக எந்த கஸ்டமரும் சேர்க்கக்கூடாது, இருக்க கஸ்டமர்கிட்ட மட்டும்தான் டீல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி மார்ச் 11ஆம் தேதி ஆர்டர் போட்டிருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நோ யுவர் கஸ்டமர், கேஒய்சி நாம்ஸு, டேட்டா ஸ்டோரேஜு, டேட்டா பிரைவசி, அவுட் சோர்சிங் ஆஃப் டேட்டாஸ், இன்னும் பல இந்த மாதிரியான விஷயங்களில் விதிமுறைகள் கடைபிடிக்கலை, நெறிமுறைகள் மீறப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து ரிசர்வ் பேங்க் கண்டுபிடிச்சிருக்குது. கண்டுபிடிச்சதுனால அதுக்கு புதுசாக யாரும் கஸ்டமராக சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி தடை போட்டிருக்குது. அப்புறம் மேலும் அந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பேடிஎம் பேங்க்ஸ் கம்பெனியோட ஐடி சிஸ்டத்தை காம்ப்ரிஹென்சிவாக சிஸ்டம் ஆடிட் பண்ணணும், அதாவது முழுசாக தரோவாக சிஸ்டம் ஆடிட் பண்ண வேண்டியிருக்குது, அதில் வந்து ஒரு ஐடி ஆடிட் கம்பெனியை அப்பாயிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்குது. அந்த ஐடி ஆடிட் கம்பெனி வந்து தரவாக ஆடிட் பண்ணி விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி அது ரிப்போர்ட் கொடுத்த பிறகு தான் ரிசர்வ் பேங்க்கு அது மேற்கொண்டு முடிவு பண்ணும் என்ன பண்ணலாம் ஏதுன்னு சொல்லி. இது எதுக்காக பண்ணியிருக்குன்னா, அந்த பேடிஎம் பேங்க்ஸ் கம்பெனியோட நிறைய நடவடிக்கைகளில் நிறைய முரண்பாடுகளை ரிசர்வ் பேங்க் கண்டுபிடிச்சிருக்குது. நம்ம இந்திய ரிசர்வ் பேங்க்கு அதிக அதிகாரங்கள் இருக்குது. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 செக்ஷன் 35A, அதன்படி ஆர்பிஐக்கு ரொம்ப அதிகாரம் இருக்குது. நம்ம நாட்டில் பேங்க்களையும் பேங்கிங் கம்பெனிகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு பவர் இருக்குது. ஏற்கனவே ஆர்பிஐயே ஐடி சம்மந்தப்பட்ட, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட முரண்பாடு நிறையா இருக்குதுன்னு சொல்லி விளக்கம் கேட்டு பேடிஎம்க்கு நோட்டீஸ் கொடுத்து சரியாக பதில் வரல, சாட்டிஸ்ஃபேக்டரியாக பதிலே வரல. நிருபர்கள் வந்து அந்த பேடிஎம் கம்பெனிக்கு கேள்வி கேட்டு அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, பதிலும் கொடுக்கல. ஆர்பிஐ வந்து அந்த பேடிஎம் மேலே ரொம்ப அதிருப்தியாக இருக்குது, அதோட நடைமுறைகளில் வந்து ரொம்ப அதிருப்தியாக இருக்குது அப்படின்றது தெரிய வருது. கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர், டேட்டா பிரைவசி, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் அது நெறிமுறைகள் மீறி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இது இந்த நடவடிக்கை எடுத்திருக்குது. அப்புறம் வந்து ஏற்கனவே மல்டிநேஷனல் கம்பெனிஸ்களுக்கு வந்து டேட்டா சென்டர்ஸ் வந்து இந்தியாவிலே வைங்க, வெளிநாட்டில் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ஸை கூட தடை போட்டிருந்தது. நம்ம ரிசர்வ் பேங்க் வந்து டேட்டா ஸ்டோரேஜு, டேட்டா அவுட்சோர்சிங், டேட்டா சேஃப்டி, இந்த மாதிரி விஷயங்களில், டேட்டா பிரைவசி, இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப தெளிவான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குது. அதை மீறினாங்கன்னா யார் வேணாலும் நடவடிக்கை. போன வருஷம் ஜூலை மாதம் கூட மாஸ்டர் கார்டு அந்த கம்பெனிக்கு இதே மாதிரி தான் ஆர்டர் போட்டிருந்தது. எங்கள் நாட்டில் வந்து புதுசாக யாரையும் புதுசாக சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி, லோக்கல் ஸ்டோரேஜ் நாம்ஸை வந்து மீறிச்சு அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதுக்கு கூட நியூ டிஜிட்டல் பேங்கிங் இனிஷியேட்டிவ் எதுவும் எடுக்காதீங்க, இன்னும் குறிப்பாக நியூ கிரெடிட் கார்டு, புது கிரெடிட் கார்டு யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்லாம் ஆர்டர் போட்டிருந்தது. அதுக்கு காரணம் வந்து அவங்க பேங்கிங் சிஸ்டத்தில் அடிக்கடி இன்டர்நெட் ஹேங் ஆகி கிளிச்சஸ் அடிக்கடி வந்தது, மொபைல் பேங்கிங்லேயும் அடிக்கடி அவுட்டேஜ் வந்தது, அதனால் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதை ரிவோக் பண்ணிட்டாங்க. அப்புறம் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ல வந்து என்ன முரண்பாடு நடந்தது அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வெளியில் சொல்லலை, பேடிஎம் கம்பெனியும் அதை வெளியில் சொல்லலை, மீடியா கேட்டால் அதுக்கும் பதில் சொல்லலை. ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும், முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு மட்டும் தெரியுது, என்ன விதிமுறையில் மீறப்பட்டிருக்குன்னு கரெக்டாக நமக்கு தெரியல. பேடிஎம் வந்து ஏற்கனவே ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருக்கு, பிளான் பண்ணியிருக்கு. அதுக்கு இப்போதைக்கு அனுமதி கிடைக்காது, இது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறனால. பேடிஎம்க்கு வந்து 10 கோடி கேஒய்சி கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, மாதம் மாதம் 4 லட்சம் புதிய கஸ்டமர்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் புது கஸ்டமர் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து ஆர்டர் போட்டிருக்குது. அப்புறம் பேடிஎம் வந்து லார்ஜஸ்ட்டு ஃபாஸ்டேக் இஷ்யூவராக இருக்குது. ஃபாஸ்டேக் வந்துருச்ச சமீபத்தில் அது பேடிஎம் தான் அதிக அளவில் இஷ்யூ பண்ணியிருக்குது. ஏற்கனவே நான் பேடிஎம் வந்து பேடிஎம் சேரை பற்றி அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். அது ரொம்ப அது லார்ஜஸ்ட் ஐபிஓன்னு இந்தியாவில் அமுல்படுத்தி ஏகப்பட்ட மக்களோட பணத்தை வாரி சுருத்தி வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தது இங்கே நினைவு கொள்ளத்தக்கது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.